தமிழக சட்டமன்ற தேர்தலில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி. தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது திமுக. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடித்தது. 10 இடங்களில் என்ஆர் காங்கிரஸும் 6 இடங்களில் பாரதிய ஜனதாவும் வெற்றி. கோவை தெற்கு தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி. கடும் இழுபறி நீடித்த நிலையில் சுமார் 1700 வாக்குகளில் கமல்ஹாசன் தோல்வி. கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வெற்றி. 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை வீழ்த்தினார். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 20,000 தாண்டியது. சுமார் 17,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். கேரள சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் கூட்டணி 90க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி. தொடர்ந்து 2வது முறையாக முதல்வராகிறார் பினராயி விஜயன். இந்தியாவிற்கு ரெம்டெசிவிர் மருந்துகள் உட்பட பல்வேறு மருத்துவ உபகரணங்களை அமெரிக்க அரசு விமானம் மூலம் அனுப்பி வைத்துள்ளது. நந்திகிராம் தொகுதியில் 1736 வாக்குகள் வித்தியாசத்தில் மம்தா பானர்ஜி தோல்வியடைந்தார். இந்தியா கொரோனா வைரஸ் தொற்றை கையாள்வதற்கான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா வழங்க ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான மோதலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 55 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் கே.எல். ராகுலுக்கு குடல் அலர்ஜி கண்டறியப்பட்டு உள்ளதால் அவர் வரும் போட்டிகளில் விளையாடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க ஹரியானா அரசு இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு முழு ஊரடங்கு அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா 2வது அலையை ஒழிக்க அனைத்து விதமான உதவிகளையும் அதிகரிக்க தயார் என ஐநா பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 18 முதல் 45 வயதுக்கு உட்பட்ட 59 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்த 122 கோடி தடுப்பூசிகள் தேவை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அதிக தொகுதிகளில் வென்றுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது. திமுக கூட்டணி 150 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றியுள்ளது. இதில் திமுக மட்டும் 132 தொகுதிகளை வெல்லும் நிலையில் உள்ளது. 118 இடங்களுக்கு மேல் திமுக பெற்றுள்ளதால் அக்கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. காங்கிரஸ் 15 தொகுதிகளுக்கு மேல் பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் தலா 4 இடங்களிலும் இடதுசாரி கட்சிகள் 2 தலா 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக கூட்டணியில் பிற கூட்டணி கட்சிகள் 4 இடங்களில் வென்றுள்ளன. திமுக கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். அதிமுக 67 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களிலும் வெற்றி பெறும் நிலையில் உள்ளன. அமமுக மக்கள் நீதி மய்யம் நாம் தமிழர் கட்சி ஆகியவை எந்த ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் களம் இறங்கினார்.
அதிமுக சார்பில் ஆதி ராஜாராம், அமமுக சார்பில் ஜே ஆறுமுகம், மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஜெகதீஷ்குமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் கெமில் செல்வா ஆகியோர் போட்டியிட்டனர். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே முன்னிலை வகித்து வந்த ஸ்டாலின் 104,462 வாக்குகள் பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆதி ராஜாராம் 34,462 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மு க ஸ்டாலின் வெற்றி பெற்றார். எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். எடப்பாடி பழனிசாமி 163,154 வாக்குகளும் திமுகவின் சம்பத்குமார் 69,352 வாக்குகளும் பெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் சம்பத்குமாரை விட 93,802 வாக்குகள் பெற்று எடப்பாடி பழனிசாமி வென்றுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட 10 அமைச்சர்கள் தோல்வியை சந்தித்து உள்ளனர். ஆவடியில் போட்டியிட்ட பாண்டியராஜன், கரூரில் போட்டியிட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர், மதுரவாயல் தொகுதியில் போட்டியிட்ட பெஞ்சமின், விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட சி வி சண்முகம், ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயக்குமார், கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட எம் சி சம்பத், சங்கரன்கோவிலில் போட்டியிட்ட ராஜலட்சுமி, ஜோலார்பேட்டையில் போட்டியிட்ட கே சி வீரமணி, ராசிபுரத்தில் போட்டியிட்ட சரோஜா, திருச்சி கிழக்கில் போட்டியிட்ட வெள்ளமண்டி நடராஜன், ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் தோல்வியடைந்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 16 இடங்களை கைப்பற்றி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 6 தேதி நடந்தது. இதில் 81.70% வாக்குகள் பதிவாகின. வாக்கு எண்ணிக்கையில் 30 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ், 6 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சுயேச்சை 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைகிறது. கேரளாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்ட நிலையில் ஆளும் இடதுசாரி கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. 140 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட கேரளாவில் ஆட்சி அமைக்க 71 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். இறுதி நிலவரப்படி இடதுசாரி கட்சி கூட்டணி 96 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 43 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இதன் மூலம் கேரளாவில் மீண்டும் பினராயி விஜயன் தலைமையில் ஆட்சி அமைய உள்ளது. சுமார் 17,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 153 உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. மருத்துவமனைகளில் 117,405 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அது கெமிக்கல் போட்டால் தான் அது பராமரிக்க முடியும். சாதாரணமாக வச்சாலுமே கட்டி ஆகிடும் ரத்தம். சாதாரணமாக காற்று போட்டாலுமே கட்டி ஆகிடும். வெளியில் இருந்தால் குறைஞ்சபட்சம் நான் ஒரு 2 hour 3 hour தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன அந்த ஃபீசரில் இல்லாமல் இருந்தால் இல்லை எத்தனை நாள்னு கிடையாது. 6 மணி நேரம் தான் அந்த மாதிரி டைம் நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியல. 2 வாரம் நினைக்கிறேன். 1 நாள் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்துச்சு.6 மாசம் சொல்றாங்க. அது எத்தனை மாசம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த் கெடாமல் இருக்கும், இல்லை 1 இயர் கெடாமல் இருக்கலாம். 6 மந்த் வரைக்கும் லேப்ல அவங்க இது பண்ணி வைப்பாங்க குறிப்பிட்ட டைம் வரைக்கும். அது தெரியாது தெரியாது வெளியே கெட்டு போயிடும்.
திருவையாறு அருகே வைத்தியநாதன் பேட்டை கொள்ளிடம் ஆற்றில் கிராம வாழ்வியல் இயற்கை மருத்துவ சங்கம் சார்பில் பாரம்பரிய அரிசியான சொர்ணமசூரி அரிசியினை கொண்டு மண்பானையில் சமைத்து வாழை இலையில் சாப்பிட்டனர். இதனால் உடல் ஆரோக்கியமாகவும் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எனவும் கொரோனா போன்ற நோய்களை குணப்படுத்திட உதவும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிகழ்வில் பங்கு பெற்ற அனைவருக்கும் முதன்மை சிகிச்சையான மண் குளியல், வாழை இலை குளியல், இஞ்சி, ஏலக்காய், எலுமிச்சை சாறு, இயற்கை வெல்லம், இளநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி தங்க சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு கூறுகையில், நம் முன்னோர்கள் கிராமங்களில் விளையும் காய்கறிகள் கைக்குத்தல் அரிசி மூலம் மண்பானையில் சமைத்து சாப்பிட்டதனால் உடல் ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களாகவும் இருந்தனர். அதனால் கொரோனா போன்ற நோய்கள் வராமல் இருக்க அதை நாமும் பின்பற்றி இந்த காலத்தில் புற்று மண்ணை உடலில் பூசி குளித்தும் மண்பானையில் சமைத்தும் வாழை இலையில் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என கூறினார். மேலும் நெல்லிக்காய் துவையல், மிளகு, இஞ்சி, ஏலக்காய், சுக்கு, எலுமிச்சை பழம் கலந்து தினசரி குடித்து வந்தால் கொரோனா தொற்றிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் என கூறினார். இதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்த கிராமத்தில் நடத்தினோம் என்று தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான மண்பாண்ட தொழிலாளர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு கொரோனா பரவலை முன்னிட்டு மண்பாண்ட பொருட்கள் உற்பத்தி குறைந்ததோடு விற்பனையும் அடியோடு முடங்கியது. இந்நிலையில் தற்போதும் கொரோனா அலையின் இரண்டாம் தாக்கத்தால் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை, அண்டை மாநில போக்குவரத்துக்கு இ பாஸ் தேவை ஆகியவற்றால் விற்பனை சரிய தொடங்கியுள்ளது. மேலும் கேரள மாநில ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயில் பொங்கல் விழாவில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பெண்கள் மண்பானையில் பொங்கலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவர். அதற்காக இங்கிருந்து பானைகள் வாங்கி செல்லப்படும். ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் கொரோனா தாக்கத்தால் கோவில் விழாக்கள் தடைப்பட்டுள்ள சூழ்நிலையால் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை மீண்டும் பாதிக்கப்பட்டு உள்ளது. அதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து கொரோனா காலகட்டம் முடியும் வரை மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. திண்டுக்கல்லில் ஊரடங்கு காலத்தை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தில் இறங்கிய நபர் ஒருவர் 5 அடுக்கு முறையில் விவசாயம் செய்து அசத்தியுள்ளார். வத்தலக்குண்டு அருகே உள்ள விருவீடு பகுதியைச் சேர்ந்தவர் பொன் செல்வராஜ். இவர் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 2020 பொது முடக்கம் காரணமாக கிராமத்திற்கு திரும்பிய அவர் கரடு முரடாக கிடந்த தனது விவசாய நிலத்தை சீர்படுத்தினார். நம்மாழ்வார், சுபாஷ் மலேக்கர் ஆகியோர் வழிவகுத்துவிட்ட இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்த பொன் செல்வராஜ் முதல் கட்டமாக 5 அடுக்கு முறை விவசாயமான உணவு காடு வளர்ப்பு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். 1 ஏக்கர் பரப்பில் மா, தென்னை, வாழை, முள்ளங்கி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி என அனைத்து வகையான பயிர்களையும் 5 அடுக்கு முறையில் சாகுபடி செய்தார். இயற்கை உரங்கள் மட்டுமே பயன்படுத்தி விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்தார். குறைந்த தண்ணீரை கொண்டு 0 பட்ஜெட் விவசாயத்தில் இவர் உருவாக்கியுள்ள உணவு காட்டினை சுற்றுவட்டார விவசாயிகள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஆண்டு முழுவதும் பலன் தரக்கூடிய உணவு காடு வளர்ப்பு விவசாயத்தினை அனைத்து விவசாயிகளும் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என பொன் செல்வராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தயவுசெய்து மக்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க. இப்போ இருக்கிற உரத்தை போட்டு நம்ம மண்ணை வந்து மலடாக்காதீங்க. இதில் வந்து ஐயா சுபாஷ் பாலாக்கிற முறையில் ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, பூச்சி வெரைட்டி அது மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நல்லா இருக்குது, நல்லபடியாக பார்க்குறதுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இவ்வளோ சென்னையில் வந்து வேலை பார்த்துருக்கேன், அதில் இல்லாத கிடைக்காத திருப்தி வந்து இதில் கிடைக்குது. எல்லோரும் வந்து தயவுசெய்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க, நம்ம சூழ்நிலையை வந்து பசுமையானதாக மாற்றுங்க. நல்ல லாபம் கிடைப்பதால் சிசு வாழை சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. தேவாரம், குச்சனூர், பாலார்பட்டி, கூழையனூர், கோணம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வாழை சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
நடவு செய்து 10 மாதங்களுக்கு பிறகு வாழையில் பலன் கிடைக்கும் என்பதாலும் வாழைத்தார் அறுவடைக்கு பிறகு நோய் தாக்குதல் இல்லாவிட்டால் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு வாழை இலை அறுவடை செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என்பதாலும் வாழை சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பிளம்ஸ் பழங்களின் சீசன் தொடங்கியுள்ளது. ஆரம்பத்தில் கிலோ 1 200 ரூபாய் வரை விலை சென்ற பிளம்ஸ் பழங்கள் சில நாட்களாக 160 ரூபாய் வரை விலை செல்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஆனால் பிளம்ஸ் பழத்தோட்டத்தை குத்தகைக்கு எடுக்கும் வியாபாரிகள் மிகவும் சொற்ப விலைக்கே தோட்டங்களை குத்தகைக்கு எடுப்பதாக குற்றம் சாட்டினர். தொடர்ந்து ஏற்கனவே தாங்கள் கஜா புயலில் தொடங்கி தொடர்ந்து 4 ஆண்டுகளாக பிளம்ஸ் விவசாயத்தில் நட்டமடைந்து வருவதாக தெரிவித்த அவர்கள், கடந்த ஆண்டு கூட கொரோனா ஊரடங்கால் பிளம்ஸ் பழங்கள் கிலோ 30 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்து நிலத்தில் உதிரவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் பிளம்ஸ் பழங்களில் இருந்து ஜாம் தயார் செய்யும் மதிப்பு கூட்டும் ஆலையை அமைத்தால் நேரடியாக தாங்கள் பலனடைவோம் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இந்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரை தொடர்ந்து பெய்த மழையால் வடகரை பகுதியில் உள்ள குளங்கள் அனைத்திலும் நீர் நிரம்பியுள்ளன. குளங்களில் நீர் இருப்பை பயன்படுத்தியும் கிணற்று நீரை பயன்படுத்தியும் பெரியகுளம், தென்கரை, தாமரைக்குளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் 2ஆம் போக நெல் சாகுபடி செய்வதற்கான நடவுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து கோடை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் இந்த ஆண்டு 2ஆம் போக சாகுபடி நல்ல மகசூல் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் நெல் விவசாயிகள் நடவு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். ஓமலூர் வட்டாரத்தில் பனை நுங்கு விற்பனை அதிகரித்து வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் பல்வேறு பகுதிகளில் பனை நுங்கு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. நுங்கு சாப்பிடுவதன் மூலம் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதுடன் குளிர்ச்சியும் தருவதால் மக்கள் அதிக அளவில் வாங்கி உண்கின்றனர். ஓமலூர் நகரை சுற்றியுள்ள சாலையோரங்கள், தெருக்களில் பனை தொழிலாளர்கள் பனை நுங்கை விற்பனை செய்து ஓரளவிற்கு வருவாய் ஈட்டி வருகின்றனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் தொடுப்புழா, மூணாறு, வட்டவடா உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களில் மாலி மிளகாய் பயிரிடப்பட்டுள்ளது. மாலத்தீவில் பயிராகும் இந்த மாலி மிளகாய் இரத்த அழுத்தம் குறைத்தல், கொழுப்பை குறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ குணம் கொண்டதால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது தவிர உள்ளூர் மார்க்கெட்டுகளிலும் கிலோ சுமார் 450 ரூபாய்கள் வரை விற்பனையானது. இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக இடுக்கியிலிருந்து மாலி மிளகாய் ஏற்றுமதி முழுவதுமாக தடைப்பட்டுள்ளது. ஏற்றுமதி தடையால் மருத்துவ குணம் கொண்ட மாலி மிளகாய் காய்கறிகளோடு சேர்த்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் மாலி மிளகாயின் விலையும் கிலோ 40 ரூபாயாக குறைந்ததில் இடுக்கி மாலி மிளகாய் விவசாயிகள் கவலையடைந்து கண்ணீர் சிந்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு சார்பில் மூலிகை தோட்டம் அமைக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் மனதளவில் ஆரோக்கியம் பெறுவதற்கும் மூலிகை செடிகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வை பெற வேண்டியும் மருத்துவமனை வளாகத்தில் மூலிகை தோட்டம் அமைக்கப்பட்டது என கூறப்படுகிறது. இந்த மூலிகை தோட்டத்தில் துளசி, இன்சுலின், சித்தரத்தை, ரணக்கள்ளி, பூனை மீசை என உடல் பிணிகளை நீக்கும் 50க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் வளர்க்கப்பட்டுள்ளன. இந்த தோட்டத்தை அம்மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் விஜயகுமார் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். தமிழகத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை 2500க்கும் அதிகமாக உள்ளது. மற்ற மாற்றுத்திறனாளிகள் போலல்லாமல் யாராவது ஒருவருடைய உதவியை நாடியே அவர்கள் வாழ வேண்டியிருக்கிறது. வீல் சேர் மற்றும் படுக்கையோடுதான் அவர்கள் வாழ்க்கை பயணிக்கிறது. இந்த நிலையில் படுக்கையில் படுத்து கிடப்பதால் அவர்களுக்கு படுக்கை புண் நோய் ஏற்படுவது இயல்பு. அப்படி படுக்கை புண் நோய் ஏற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் நாடி அறுவை சிகிச்சை செய்து கொள்வர். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று பரவ தொடங்கியதால் அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் இவர்களை அனுமதிப்பது கிடையாது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இன்று வரை 16 பேர் அறுவை சிகிச்சை செய்ய முடியாமல் உயிரிழந்து போயுள்ளனர். மேலும் 49 பேர் இறக்கும் தருவாயில் உள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் அல்லது மாநில சுகாதாரத்துறை தலையிட்டு தமிழகத்தில் உள்ள 5 மண்டலங்கள் அல்லது 4 மண்டலங்களில் சிறப்பு மருத்துவ வசதி ஒன்றை ஏற்படுத்தி
தமிழகம் முழுவதும் உள்ள படுக்கைப்பு நோய் உள்ள மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து சேயூர் அருகே லூர்துபுரம் பகுதியில் வசிப்பவர் ரவி. இவரது மகன் ஆக்னோலோக்ரேசியஸ். இவர் புளியம்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் முதல் வகுப்பு படிக்கிறார். கொரோனா ஊரடங்கால் பள்ளி விடுமுறை விடப்பட்ட நிலையில் வீட்டில் நீளம் தாண்டும் பயிற்சியை மேற்கொண்டு வந்துள்ளார். 3 மாத தொடர் பயிற்சிக்கு பின் அவரது பெற்றோர் ஆசிய சாதனை புத்தகம், இந்திய உலக சாதனை புத்தகம் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் ஆகியவற்றில் இடம்பெற விண்ணப்பித்துள்ளனர். அந்நிறுவனங்களின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மாணவன் சாதனை செய்த நிலையில் 3 சாதனை நிறுவனங்களும் அச்சிறுவனின் சாதனையை அங்கீகரித்தன. ஆசிய சாதனை புத்தகம் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் சார்பில் சான்றிதழ் பதக்கம் வழங்கப்பட்டது. இந்திய உலக சாதனை புத்தகம் சார்பிலும் கோப்பை வழங்கப்பட்டது. அந்த சிறுவன் நின்ற நிலையிலிருந்து 183 சென்டிமீட்டர் தாண்டலின் மூலம் சாதனை புத்தகங்களில் இடம்பிடித்துள்ளார். நீலகிரி மலையடிவாரத்தில் இயற்கை வளமிக்க வனத்தின் நடுவே அமைந்துள்ளது. இப்பண்ணையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பலா மரங்களில் சீசன் தொடங்கியுள்ளதால் பலாப்பழங்கள் கொத்து கொத்தாய் காய்க்கின்றன. இன்னும் ஓரிரு வாரங்களில் இவை பழுக்க துவங்கிவிடும் என்பதால் இதன் வாசத்தால் ஈர்க்கப்படும் யானைகள் இவற்றை உண்ண பழப்பண்ணைக்குள் நுழைய முற்படும். பலாப்பழங்களை தேடி வரும் யானைகளால் பலா மரங்கள் மட்டுமின்றி பிற அரிய வகை பழ மரங்களும் சேதமடையும். இதனால் யானைகள் நுழைவதை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவரவர் தான் சுத்தத்தினால் மட்டுமே இந்த கொரோனாவை ஒழிக்க முடியும். நாம் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். பொது இடங்களில் கூடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். இந்த கொரோனாவை நாம் எப்படி அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மக்கள் தயவு கூர்ந்து அரசினுடைய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும். அதிகமாக கூட்டம் சேராமல் கண்டிப்பாக மாஸ்க் அணிவித்து இதை நாம் விரட்ட அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். கொரோனா அதிகமாக பரவுறதுக்கு காரணம் மக்களிடையே வந்து விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது. அதாவது பொதுவாகவே சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ண மாட்றாங்க, மாஸ்க் அணிய மாட்றாங்க. அந்த மாஸ்க் அணியிறது இதோட அவசியத்தை வந்து நம்ம கிராமத்து வர கொண்டு போய் சேர்க்கணும். அது அரசாங்கத்தோட கடமை. நான் டெய்லி வீட்டுக்கு போனேன்னா வந்து முகம் கை கால் எல்லாத்தையுமே சோப்பு போட்டு அலம்பிட்டு தான் போவேன் வீட்டுக்குள்ளேயே. அந்த மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்கன்னா கொரோனா பரவலை கண்டிப்பாக தடுக்கலாம். நான் முதுகுளத்தூரில் காய்கறி கடை வச்சுருக்கேன். இப்போ கடைக்கு வர்றவங்களுக்கு முகக்கவசம் அணியாமல் யார் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாமான் தர முடியாது அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஆனால் அதுமாரி மக்கள் வந்து பாதி பேர் மாஸ்க் போடாமல் தான் வராங்க. இப்போ சமூக இடைவெளி கோடு போட்டாலும் அதில் யாரும் நிற்கிறதுக்கு இல்லை. போதுமான விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட கிடையாது. அதை வந்து அரசு வந்து இதில் மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். கொரோனாவுக்கு எல்லோரும் மாஸ்க் போட்டு சோசியல் டிஸ்டன்ஸோடு இருக்கணும். அது மாதிரி மக்கள் கூட்டமாகவும் இருக்கக்கூடாது, தனித்தனியாக இடைவெளியோடு வரணும். நாங்களும் எங்களை வர கடை கஸ்டமர்ஸ்லாம் மாஸ்க் போட சொல்லி சோசியல் டிஸ்டன்ஸோடு தான் வர சொல்கிறோம். இந்த பெருந்தொற்றை அரசு மட்டும் நினச்சா போக முடியாது. தனி மனித இடைவெளி, முகக்கவசம், அதே போன்று வெளியே சொல்லும்போது கை கழுவுறது, மாஸ்க் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் என்ன பண்ணுறோம்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்கிறோம். வெளியே கடையில் எதாவது ஜாமான் வாங்கிட்டு போனால் வெளியே வச்சுட்டு அதை ஒரு 2 மணி நேரம் வெளியே வெயிலில் வச்சுட்டு தான் உள்ளே கொண்டு போகிறோம். சரியான முறையில் ஒரு திட்டமிட்டு செயல்படாத இந்த அரசினால் தான் வந்து கொரோனா பரவல் வருகிறது. ஒரு பரிசோதனை முடிவுகளை கூட சரியான நேரத்தில் வந்து கொடுக்க முடியாதனால அந்த பாசிட்டிவ் நோயாளிகள் வந்து நிறைய இடங்கள் போய் மக்களுக்கு பரப்பி விடுறேனாக. அதனால் அந்த பரிசோதனை முடிவுகளில் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து நல்லது. அதே மாதிரி மருத்துவமனைக்கு வர நோயாளிகளை கனிவுடன் அவங்களுக்கு ஆரம்ப நேரத்திலே வந்து அந்த சிகிச்சைக்கான அந்த இதை வந்து சரியான முறையில் செஞ்சு முடித்தா கூட அந்த அதிகப்படியான அந்த தொற்றை வந்து ஆரம்பத்திலே நம்ம குறைச்சிடலாம். கொரோனா வந்து எப்படின்னா அதிக வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு, மக்களை வாட்டி வச்சுக்கிட்டு இருக்கு, மரணங்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, தொற்று ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூடிக்கிட்டு இருக்கு. அதனால் கவர்மெண்ட் நல்ல நடவடிக்கை வேகமாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதையும் மீறி பரவுது. ஜனங்கள் விழிப்புணர்வு இல்லாதது மட்டுமே கொரோனா வேகமாக நம்மளை வந்து சேருது. விழிப்புணர்வாயினா நம்மளை விட்டு தள்ளி போயிடுது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப்பு தான் எடுக்க முடியாது. அதுக்கு நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. 2 கை சேர்ந்தால் தானே கைதட்ட முடியும். குற்றாலம்
கோவை தெற்கு தொகுதியில் நீண்ட இழுபறிக்கு பின் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்த நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் காலையில் இருந்தே முதலிடத்திலும் மயூரா ஜெயக்குமார் 2ஆம் இடத்திலும் வானதி சீனிவாசன் 3ஆவது இடத்திலும் இருந்தனர். நீண்ட நேரம் கமல்ஹாசன் முதலிடத்தில் நீடித்த நிலையில் பின்னர் வானதி ஒவ்வொரு சுற்றிலும் அதிகப்படியான வாக்குகளை பெற்றார். நீண்ட நேரம் இருவருக்கும் இடையே சிறிய அளவிலான வாக்கு வித்தியாசம் நிலவிய நிலையில் வானதி சீனிவாசன் 53,209 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தார். கமல்ஹாசன் 51,481 வாக்குகளையும் மயூரா ஜெயக்குமார் 42,383 வாக்குகளும் பெற்று தோல்வியை தழுவினர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வெற்றி பெற்றுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வசந்த்குமார் கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஆண்டு உயிரிழந்தார். இதையடுத்து சட்டசபை தேர்தலுடன் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி தேர்தலும் நடத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சி சார்பில் மறைந்த வசந்த்குமாரின் மகனும் நடிகருமான விஜய் வசந்த் போட்டியிட்டார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் களம் இறங்கினார். நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் காங்கிரஸை சேர்ந்த விஜய் வசந்த் சுமார் 5,67,000 வாக்குகள் பெற்றுள்ளார். பொன் ராதாகிருஷ்ணன் 4,32,000 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் விஜய் வசந்த் 1,34,374 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மலை மாவட்டமான நீலகிரியில் உதகமண்டலம், குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் உதகை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் கணேஷ் 2வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். அதேபோல் குன்னூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இழுத்துறை ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். அதே சமயம் இந்த முறை கூடலூர் தொகுதியில் பொன் ஜெயசீலன் வெற்றி பெற்றதன் மூலம் திமுகவிடமிருந்து அத்தொகுதி அதிமுகவிற்கு கைமாறியுள்ளது. வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் இன்னசன்ட் திவ்யா சான்றிதழ் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் சரவணன் 9,222 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதையடுத்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலர் பார்த்திபன் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முருகேசன் என்பவர் வெற்றி பெற்றதை அடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் சான்றிதழ் பெற்றார். மேலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக எம்எல்ஏ பெரியபுல்லான், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ரவிச்சந்திரனும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக செல்வராஜ் உட்பட 15 பேர் போட்டியிட்டனர். நேற்று நடந்த வாக்கு எண்ணிக்கையின் இறுதியில் 35,162 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ பெரியபுல்லான் மீண்டும் 2வது முறையாக வெற்றி பெற்றார். தற்போது பெரியபுல்லான் 2வது முறையாக வெற்றி பெற்றதன் மூலம் மேலூர் தொகுதியை அதிமுக கோட்டையாக தக்க வைத்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெற்றி பெற்றார். இதையடுத்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலர் வழங்கினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவிற்கும் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் மு க ஸ்டாலினுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சரவையில் பங்கேற்கும் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பெரும்பாலான சாலை விபத்துகள் வாகன ஓட்டிகளின் கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சாலை விபத்துகளை தவிர்க்க அரசு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வரும் போதிலும் பலர் அதை கவனிக்க தவறுகின்றனர். சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தையும் விபத்துகளை தடுப்பது எவ்வாறு என்பது குறித்தும் மக்கள் மனதில் ஓவியங்கள் மூலம் ஆழமாக பதிய வைக்க ஈரோடு கிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரோடு கிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு 300க்கும் மேற்பட்டவர்கள் தினசரி வருகை தரும் நிலையில் அந்த பகுதியை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வளாகமாக மாற்றியுள்ளார் வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரதீபா. விபத்து ஏற்படுத்தா வண்ணம் சாலையில் செல்வது குறித்து விளக்கும் வகையில் இந்த ஓவியங்கள் அமைந்துள்ளன.
போக்குவரத்து அலுவலகத்தில் வரையப்பட்டுள்ள சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஓவியங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளன. எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தத்ரூபமாக ஓவியங்களை வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பது இளைஞர்கள் மத்தியிலும் பாராட்டை பெற்றுள்ளது. அரசின் அறிவுறுத்தல்களை மதித்து சாலை விதிகளை முறையாக பின்பற்றினாலே பெரும்பாலான சாலை விபத்துகளை தவிர்க்கலாம் என்பதே நிதர்சனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளத்தூர் கால்பந்தாட்ட வீரர்களை உருவாக்கும் கிராமமாக இருந்து வருகிறது. இங்கு கடந்த 1956 முதல் தென்னரசு கால்பந்து கழகம் இயங்கி வரும் நிலையில் இங்கிருந்து சுமார் 1000 கால்பந்தாட்ட வீரர்கள் பயிற்சி பெற்று தேசிய அளவில் சிறந்து விளங்கி வருகின்றனர். இக்கழகத்தில் கடந்த 1 காலமாக 6 முதல் 16 வரையிலான மாணவ மாணவிகளுக்கு கால்பந்தாட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 50 மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று வருகின்றனர். சிறுவர்களை செல்போன் மோகத்திலிருந்து கவனத்தை திசை திருப்பி விளையாட்டில் கவனம் செலுத்த இப்பயிற்சி அளிக்கப்படுவதாக தென்னரசு கால்பந்து கழகத்தின் தலைவர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். கூடலூரில் உள்ள ஜூன் பூல் தாவர ஆராய்ச்சி மையத்தில் ஆர்கிட் மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி பகுதியில் ஜூன் பூல் தாவர ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பல வகையான தாவரங்கள் மரங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த மையத்தில் உள்ள ஒரு பகுதியில் 70 வகையான ஆர்கிட் மலர் செடிகள் பாதுகாத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது 6 வகையான ஆர்கிட் மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளன. பொதுவாக ஆர்கிட் மலர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மலரக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் 300 ஆண்டுகள் பழமையான முத்துராமலிங்கேஸ்வரர் கோவிலின் ராஜகோபுரம் 30 ஆண்டுகளாக சேதமடைந்த நிலையில் உள்ளது. கோபுரம் இடிந்து விழுந்தால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக பக்தர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். உடனடியாக ராஜகோபுரத்தை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியின் சுற்றுவட்டார பகுதிகளான வேலூர், பள்ளாங்கோவில், கட்டுமேடு, ஆதிரங்கம், விட்டுக்கட்டி, ஆலத்தம்பாடி, மணலி ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். முதுமலை வனப்பகுதியில் மயில் ஒன்று தோகை விரித்து நடனமாடிய காட்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது. சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் வளாகத்தில் செயல்பட்டு வந்த பூசந்தை கொரோனா தொற்று பரவல் காரணமாக ரயில்வே பீடர் சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் பறவைகள் நீருக்காக அல்லாடி வருகின்றன. இதனால் பலரும் அவரவர் வீட்டில் பறவைகளுக்கு நீர் வைத்து வருகின்றனர். அதே சமயம் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பூங்கா, சுற்றுலா தலங்கள் ஆகியவை மூடியுள்ள நிலையில் பூங்காக்களில் உள்ள பறவைகள், விலங்குகளை காண யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் உள்ள வஉசி வனவிலங்கு பூங்காவில் உள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு வெயிலின் தாக்கம் குறைய நீர் ஊற்றி குளிப்பாட்டப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பூ மார்க்கெட் தற்காலிகமாக பிடிவிஎஸ் பள்ளி மைதானத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் நகராட்சி நிர்வாகம் பூ மார்க்கெட்டை மூடும்படி உத்தரவிட்டது. இதையடுத்து பூ மார்க்கெட் மூடப்பட்டது. எனினும் மார்க்கெட்டுக்கு வெளியே வியாபாரம் செய்த சிலரை அனுமதியின்றி கடை வைத்ததாக கூறி போலீசார் அபராதம் வசூலித்தனர். பூ மார்க்கெட் தற்காலிகமாக அருகில் உள்ள பிடிவிஎஸ் பள்ளி மைதானத்தில் செயல்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோ
கோவை அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த தடுப்பூசி மையம் மக்கள் கூட்டத்தை தவிர்ப்பதற்காக கோவை அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையம் செயல்பட்டு வரும் நிலையில் இதர நோயாளிகளும் வந்த வண்ணம் உள்ளதால் கோவை அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தடுப்பூசி சேவை தொடரும் என மருத்துவமனை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்கரன் கோவிலில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக எலுமிச்சை சந்தை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கூடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பேருந்து நிலையத்திற்குள் எலுமிச்சை சந்தை செயல்பட்டு வந்தது. சங்கரன் கோவில் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் எலுமிச்சை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அவற்றை இந்த சந்தையில் விற்பனை செய்து வந்தனர். தற்போது கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாலும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் எலுமிச்சை சந்தை வழியாக செல்வதாலும் சந்தையை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய நகராட்சியினர் உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் இயங்கி வந்த எலுமிச்சை சந்தை நேற்று முதல் ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கரூர் அருகே பிரபல பிரியாணி கடை சமையல் குடோனில் பிரியாணி சமைக்க கெட்டுப்போன கோழி இறைச்சி உபயோகப்படுத்தியதால் அந்த குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையம் பகுதியில் பிரியாணி கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு கரூர் மாவட்டம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. கடையில் விற்கப்படும் பிரியாணி கரூர் முல்லை நகர் பகுதியில் உள்ள சமையல் குடோனில் தயாரிக்கப்படுகிறது. இங்கு சமைக்கப்படும் கோழி கறி அசுத்தமாகவும் பழைய கெட்டுப்போன கோழி இறைச்சிகளை குளிர்சாதன பெட்டிகளில் பல நாட்கள் வைத்து உபயோகித்து வருவதாகவும் புகார் எழுந்தது. புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கெட்டுப்போன கோழிக்கறியை சமைக்க வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அதிகாரிகள் அவற்றை கைப்பற்றி அழித்தனர். பின்னர் சமையல் செய்யும் இடத்திற்கு சீல் வைக்கப்பட்டு 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி பகுதியின் ஒரு பகுதியில் உப்பளங்களும் மறுபகுதியில் விவசாய நிலங்களும் இயற்கையாக அமைந்துள்ளது. பொதுவாக விவசாய நிலங்களுக்கு அருகில் உப்பள வயல்கள் இருந்தால் விளைச்சல் இருக்காது என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆறுமுக நேரியில் சுதாகர் என்பவர் 20 ஏக்கர் உப்பளத்திற்கு வெகு அருகில் 3 ஏக்கர் நில பரப்பளவில் 40 வருடங்களுக்கு மேலாக நெல் சாகுபடி செய்து வருகிறார். இப்பகுதியில் உள்ள பலரும் உப்பளம் அருகே விவசாயம் என்பது சாத்தியமில்லை என்று நிலத்தை தரிசாக போட்டுவிட சுதாகர் பல வருடங்களாக நெல் சாகுபடியில் சாதித்து வருகின்றார். நஞ்சை நிலத்தின் அருகே விவசாயம் செய்து வரும் இவர் உப்பள பாத்திகளை நன்கு பக்குவப்படுத்திய பின்னர் உப்பள பாத்திகளில் தேங்கும் நீர் விவசாய நிலத்தில் கசியாத வண்ணம் செய்வதால் நெல் உற்பத்தி இந்த நிலத்தில் சாத்தியமாகிறது என்கிறார் சுதாகர். மேலும் நெல் மட்டுமின்றி உளுந்தும் அவ்வப்போது பயிரிட்டு வருகிறார். உப்பளத்திற்கு அருகில் விவசாய நிலத்தில் நெல் அறுவடை செய்து மகசூலை பெருக்கி வரும் சுதாகரை இப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு வியந்து வருகின்றனர். தேனியில் மலை நெல்லிக்காய் விளைச்சல் அதிகரித்து விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போடி அருகே உள்ள பெரியாத்து கோம்பை வலசத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மலை நெல்லிக்காய்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். நெல்லிக்காயில் முக்கிய வகைகளான NA7, காஞ்சன் கிருஷ்ணா, சக்காய போன்ற ரகங்கள் இப்பகுதியில் விளைவிக்கப்படுகின்றன. மருத்துவ குணம் நிறைந்த மலை நெல்லிக்கு உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் நல்ல வரவேற்பு உள்ளது. தற்பொழுது மலை நெல்லியில் விளைச்சல் அதிகரித்து நெல்லிக்காயின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதால் நெல்லி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் விரிவான முறையில் நடைபெற்று வருகிறது. கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 4 இடங்களில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 7ஆம் கட்ட அகழ்வாய்வில் இதுவரை முதுமக்கள் தாழியுடன் மனித எலும்புக்கூடுகள், மண்பானை, பருகுநீர் குவளை, அகண்ட வாய் கிண்ணம், பகடைக்காய், உழவிற்கு பயன்படுத்தும் கல்லாலான கருவி உள்ளிட்ட பல்வேறு தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் கீழடியில் உள்ள அகழாய்வு குழியில் தங்கத்திலான மெல்லிய கம்பி ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. அந்த தங்க கம்பி 4.5 சென்டிமீட்டர் நீளமும் 1.99 சென்டிமீட்டர் அதிகபட்ச சுற்றளவு, 1.73 சென்டிமீட்டர் குறைந்தபட்ச சுற்றளவு கொண்டதாக உள்ளது. இது காதணியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என தொல்லியல் துறையின் துணை இயக்குநர் சிவானந்தம் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் ஆளில்லா விமானம் எனப்படும் ட்ரோனை கொண்டு வயல்களில் உரம் மற்றும் பூச்சி மருந்துகள் தெளிக்கும் பணியில் விவசாயி ஒருவர் ஈடுபட்டுள்ளார். கடிச்சப்பாடியைச் சேர்ந்த விவசாயி வெங்கட் 9 லட்சம் ரூபாய்க்கு ட்ரோன் வாங்கி அதன் மேல் உள்ள கேன்களில் இயற்கை உரமான பஞ்சகாவியம் மற்றும் பூச்சி மருந்துகள் அடைத்து தனது வயல்களில் தெளிக்கிறார். ட்ரோன் நவீன ஆண்ட்ராய்டு போன் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டு வயல்வெளிகளில் பறக்கவிடப்படுகிறது. 1 ஏக்கரில் வேலை ஆட்கள் 2 தினங்களில் செய்யக்கூடிய வேலையை இந்த ட்ரோன்கள் 5 நிமிடங்கள் செய்து முடிப்பதால் இதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். மேலும் இந்த ட்ரோன் மூலம் உளுந்து உள்ளிட்ட சிறுதானிய பயிர்கள் பயிரிட பயன்படுத்தப்பட உள்ளதாக விவசாயி வெங்கட் தெரிவித்தார். சம்பள உயர்வு, ஆள் பற்றாக்குறை இருந்ததுனால அடுத்தபடியா வந்து இயந்திரம் மூலமா இந்த வேலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் இதை இந்த ட்ரோன் மூலமா மருந்து தெளித்தல், விதை விதைப்பு, நேரடி நெல் விதைப்பு இதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் வந்து இதை உருவாக்கியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரோனை உருவாக்கியிருக்கோம். இது போன்ற நவீன கருவிகளை வேளாண் பெருமக்களுக்கு மானிய விலையில் வழங்கி இந்த வேளாண் தொழிலை ஊக்குவிக்க வேண்டும். இது தனியார் இன்றைக்கு இதற்கான ஏற்பாட்டை கும்பகோணம் அருகே செய்திருக்கிறார்கள். இதை தமிழக அரசும் மத்திய அரசும் கருத்திலே கொண்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் இது போன்ற ஆளில்லா விமான வசதியை, இயந்திர வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று காவிரி டெல்டா விவசாயி நாங்கள் விரும்புகின்றோம். வெங்கட்டின் முயற்சி மற்ற விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயத்தை நம்பி 65,000 மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் உள்ளன. மஞ்சூர், குன்னூர், கோத்தகிரி, பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் விளையும் தேயிலை செடிகளில் முதிர்ந்த இலைகளின் அடியில் சிவப்பு சிலந்தையின் தாக்குதல் அதிகரித்துள்ளதால் மகசூல் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உபாசி நிறுவனத்தின் வேளாண்மை பிரிவு அதிகாரிகள் கூறுகையில், தேயிலை செடிகளில் சிவப்பு சிலந்தி தாக்குதலை கட்டுப்படுத்த சல்பர் ப்ராபர்கேட், பார்பீனிக் ஆயில்கள் மற்றும் வேர்களின் வளர்ச்சிக்கு மணிச்சத்து உரத்துடன் முசூரி பாஸ்பேட், ராக் பாஸ்பேட், சிட்ரிக் அமிலத்துடன் கலந்து தழை சாம்பல் உரக்கலவையுடன் இட வேண்டும். இந்த சிவப்பு சிலந்தி பாதிப்பை தாங்க உரம், யூரியா, மூரியேட் ஆஃப் பொட்டாஷ், கிரீன் மிராக்கிள் ஆகியவற்றை தண்ணீருடன் சேர்த்து தெளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள கள்ளிப்பட்டி, தேவதானப்பட்டி, கைலாசப்பட்டி, லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் மண்பானை செய்யும் தொழிலை செய்து வருகின்றனர். ஜனவரி முதல் ஜூன் வரையில் மட்டுமே இவர்கள் உற்பத்தி செய்யும் மண்பானைகள் அதிக அளவில் விற்பனையாகும். மேலும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள கோவில் திருவிழாக்களில் பானை, அக்னிச்சட்டை, தீர்த்த களையும் உள்ளிட்டவைகள் அதிக அளவில் விற்பனையாகும். அதனால் அவ்வகையான பானைகளை ஜனவரி மாதம் முதலே தயார் செய்து விற்பனைக்கு வைக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் தற்பொழுது கொரோனா தொற்றின் 2வது அலை தீவிரமாக பரவி வருவதால் கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டு திருவிழாக்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டு அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவில் திருவிழாக்களை நம்பி மண்பானை உற்பத்தியாளர்கள் 5 லட்சம் ரூபாய் செலவில் தயார் செய்த அனைத்து மண்பானைகளும் தேக்கமடைந்து உள்ளதால் மண்பானை உற்பத்தியாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் தமிழக அரசு மண்பானை தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் தங்களுக்கு வங்கிக் கடன் உதவி செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடையெல்லாம் ஏலத்துக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். வந்து எங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்ததுனால அந்த தொழில் செய்யாத திருவிழா இல்லை, முடக்கிடாயி பார்த்து 20,000 முடக்கிடாச்சு. இதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஏதோ எங்களுக்கு ஒத்துழைச்சு, ஏதோ பேங்கில் வங்கியில் ஏதோ கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் ஒத்துழைச்சு ஏதாவது கடன் கொடுத்தாங்கன்னா நாங்கள் இந்த கடன்லேருந்து மீடேறணும்னா 1 வருஷம் ஆகும். இந்த புயல போல விற்று பலவெடி கடனை கட்டி நாங்கள் வேணும்னா எங்கள் நாங்கள் பிள்ளை ஊட்டி 4 பிள்ளை ஊட்டி வச்சு பொழைச்சி செஞ்சு கஞ்சி குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட்டு தான் பார்த்து எங்களுக்கு பணம் கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணி எங்களை மேடையேத்தி விடலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த கல்லணை கொள்ளிடம் ஆற்றில் ₹90 கோடியில் கட்டப்படும் உயர்மட்ட பாலத்தை தரமாக கட்ட வேண்டும் என அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்களை இணைக்கும் வகையில் கல்லணையில் கொள்ளிடம் ஆற்றின் அருகே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பாலத்தின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கல்லணையில் விவசாய தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட குழு உறுப்பினர் ஜீவகுமார், பாலத்தின் கட்டுமான பணிகள் தற்போது தொய்வாகவும் அதே நேரத்தில் பல இடங்களில் தரமற்று உள்ளதாகவும் கூறினார்.
மேலும் அவசர அவசரமாக பணிகளை முடித்து திறக்காமல் உயர் வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்த பின்னரே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பாலத்தினை திறக்க வேண்டும் என்றும் ஜீவகுமார் கூறினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வழியே உதகைக்கு செல்லும் மலை ரயில் சேவை கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் காரணமாக கடந்த 21ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது. அண்மையில் நவீன வசதிகளுடன் கூடிய 4 மலை ரயில் பெட்டிகள் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் தயாரிக்கப்பட்டு அவை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. இந்த 4 புதிய பெட்டிகளுடன் மலை ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. விரைவில் இவை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் தற்போது வறட்சி நிலவி வருகிறது. போதிய மழை இல்லாத காரணத்தால் வனவிலங்குகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வனவிலங்குகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வனத்துறையினர் ஏற்கனவே சோலார் சக்தி மூலம் இயங்கும் மோட்டார்கள் வனப்பகுதிக்குள் பொருத்தப்பட்டு ஆழ்துளை கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து தொட்டிகளில் நிரப்பி வனவிலங்குகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் வனப்பகுதியின் பல்வேறு பகுதிகளில் இதேபோல் வனவிலங்குகளின் தண்ணீர் தேவையை வனத்துறையினர் பூர்த்தி செய்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் செம்போடை, தேத்தாக்குடி, பெரிய குத்தகை, புஷ்பவனம், கத்திரிப்புலம், குரவப்புலம், ஆயக்காரன்புலம், கரியாப்பட்டினம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கரில் முந்திரி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் முந்திரி மரங்களில் மர்ம நோய் தாக்கி முந்திரி மரத்தின் இலைகள் மற்றும் பூக்கள் கருகி உதிர்ந்து வருகின்றன. இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை உள்ளதால் உடனடியாக தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இந்த மர நோயை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள காத்திருப்பு கிராமத்தில் கிராம வாழ்வியல் இயற்கை மருத்துவ சங்கம் சார்பில் இயற்கை மருத்துவ விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மூலிகை, புகைமூட்டி, 5 பைசா செலவில் இயற்கை ஆக்சிஜன் உற்பத்தி செய்து முன்னோர்கள் வழியில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் முறை, மூலிகை நீராவி குளியல் மூலம் நுரையீரலில் தேங்கியிருக்கும் கழிவுகளை அகற்றுவது, வாழை இலை குளியல் மூலமாக உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வேர்வை நீர் மூலமாக வெளியேற்றுவது மற்றும் புற்றுமண் குளியலால் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் அகற்றி சமநிலை பெற செய்யும் வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. முகாமில் பங்கேற்ற கிராம மக்களுக்கு இலவச சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. கொரோனா போன்ற எந்த வைரஸையும் எதிர்கொண்டு வாழ உதவும் இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எடுத்துக்கொள்வது உடலுக்கு நல்லது எனவும், மேற்கூறிய இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதால் பக்க விளைவு இல்லா நல்ல பலனை தரும் எனவும் இயற்கை மருத்துவர் சண்முக சுந்தரம் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும், ஏன் குறிப்பாக இந்தியா முழுவதும் இன்னைக்கு வந்து கொரோனா தொற்று வந்து பெரிய தொற்றுவாக இருக்குது. ஆக்சிஜன் பற்றாக்குறை இப்படி பல்வேறு இடர்பாடுகளை வந்து இன்னைக்கு தமிழகமும் இந்தியாவும் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் இயற்கையிலே தீர்வு இருக்கிறது என்ற அடிப்படையில் நம் முன்னோர்கள் செய்த அந்த ஒரு வைரஸ் தொற்றிலிருந்து எப்படி நம்மளை காத்துக்கொள்வது என்ற முறையில் இன்னைக்கு வந்து வாழை இலை குளியல், புற்றுமண் குளியல், நீராவி குளியல், மூலிகையை கலந்து நீராவி குளியல், அதே போல் 5 பைசா 10 பைசாவில் ஆக்சிஜன் தயார் செய்து நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறோம். புற்றுமண் குளியல் புத்துணர்ச்சியை கொடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தெரிவித்தனர். கொரோனா தொற்று நோயிலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்து கொள்வது என்பதற்காக இங்கே ஒரு சித்த வைத்திய முறையிலே, ஒரு ஆயுர்வேத வைத்திய முறையிலே இங்கே நாங்கள் ஒரு மண் புற்று குளியலை நாங்கள் இப்போது நீராடி விட்டு வந்திருக்கிறோம்.